ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ளண்டி ஹார்ட்ஸ் இன்றைக்கி ட்ளண்டி ஹார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு டண்டி ஹார்ட்ஸில் எயித்து ஸ்டாண்டர்டு இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி பார்க்க போகிறோம் த த்ரீ கொஷின்ஸ் இது வந்து கம்பைன்ட் வேர்ட் எடிஷன் இதில் வந்து த த்ரீ கொஷின்ஸ் அப்படிங்கிற பார்க்க போகிறோம் இதில் வந்து நான் ப்ரொமோ போட்டு போட லேட் ஆகிடுச்சி ஸோ ஐ எம் சாரி தென் இதை வந்து நான் எப்படி ஓகே இதை வந்து யார் எழுதணும்னு பார்த்தா லியோ டால்ஸ்டே இதை ஏன் நான் ஃபஸ்ட்டு லைனாக வராமல் இப்படி வரேன்னா இது ஒரு முக்கியமான லெசன் நல்ல லெசன் கூட முக்கியமான நல்ல லெசன் அதுக்காக தான் இதை ஃபஸ்ட் நான் டீச் பண்ணணும்னு நினைக்கிறேன் தென் இங்கே வந்து ஒரு கிங்கை பற்றி தான் சொல்கிறாங்க நான் இதில் வந்து லைன் பை லைனாக படிக்க போகிறது இல்லை நான் இதை வந்து ஒரு குட்டி கதையாக நான் குட்டி கதையாக அப்படியே சொல்கிறேன்னா ஏன்னா இது செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ இருக்குது இதில் செக்ஷன் ஒன் மட்டுமே டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வருது அப்படின்னு வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு டூ டேஸ் அப்படி ஆகுது இங்கே நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால அவ்வளோ நாளில் அது கூட நான் யூஸ் பண்ணுறதுனால டூ டேஸ் ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படி ஆகுது அதனால தான் நான் வந்து இதை நான் அப்படியே ஒரு கதையாக சொல்ல போகிறேன் செக்ஷன் ஒன்னு ஓகே உங்களுக்கும் ஈஸியாக புரியும் செக்ஷன் ஒன் பார்க்கலாம் ஒரு கிங் இருக்காரு அவருக்கு வந்து அவரோட மைண்டில் வந்து த்ரீ கொஷின்ஸ் எப்போ பார்த்தாலும் போயின்னே இருக்குது என்ன அந்த த்ரீ கொஷின்ஸ் பார்த்தா முதல் கொஷின் இப்போ இது வந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணணும்னா இப்போது ஓமா கிளம்பணும் அப்படின்னா அந்த ஓமா இழந்துறதுக்கு இது சரியான நேரம் ஒரு முடிவு எடுக்க அவங்க மனசில் தோன்ற முடிவு எடுத்து எடுக்கிறதுக்கு இது சரியான நேரம் அப்படின்னும் செகண்ட் கொஷின் வந்து யார் நல்லவங்க யார் கேட்டாங்க அதாவது யார் சொல்கிறத கேட்கணும் யார் நல்லது சொல்கிறாங்க சில பேர் கேட்டதும் சொல்லுவாங்க நல்லது சொல்லுவாங்க ஸோ யார் சொல்கிறத கேட்கணும் யார் நல்லது சொல்கிறாங்க யாரை வந்து யார் சொல்கிறத கேட்கக்கூடாது யார் அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கேட்குறாங்க அவங்க மைண்டில் ஒன்று தேர்டு கொஷின் என்னென்னா யார் வந்து ரொம்ப முக்கியம் எந்த விஷயத்த வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும் யார் ரொம்ப முக்கியம் எந்த நம்ம விஷயத்தாங்க இதெல்லாம் பண்ணிட்டா நம்ம எல்லாம் நம்ம எடுக்கிற எந்த காரியமும் வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம எடுக்கிற எந்த காரியம் தோட்டைய போகாது ஃபெயிலி ஆகாது அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க இந்த மூணு விஷயங்களும் உங்க மைண்ட்ல ஓடினேக்குது அப்ப ஒரு நாள் வந்து இந்த அனௌன்ஸ் பண்ண ட்ரொக்ளைம்னால் அனௌன்ஸ் பண்ணுறாங்க எல்லாேருக்கும் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஓகே எல்லாருக்கு அந்த உங்கள் நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பெரிய கொஷின்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க யார் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்களோ புத்திசாலி மக்கள்னால் யார் கரெக்டாக அந்த ஆன்சர் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நான் பெரிய வந்து பரிசு கொடுக்குறேன் பெரிய அவார்ட் கொடுக்குறேன் கிரேட் அவ் ரிவார்ட் கொடுக்குறேன் நல்லா பெரிய பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் வந்துட்டு எனக்கு கரெக்டாக டீச் பண்ணுறீங்களோ எது வந்து சரியான நேரம் பண்றது எல்லா விஷயத்தையும் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா யார் வந்து ரொம்ப முக்கியம் யார் சொல்கிறத கேட்கணும் எங்க வந்து ஷார்ட் ஷார்ட்டாக கொடுத்துக்கிறாங்க யார் எது வந்து எந்த விஷயம் முதல்ல பண்ணணும் யார் ரொம்ப முக்கியம் யார் சொல்கிறத கேட்கணும் எந்த விஷயம் ரொம்ப ஃபர்ஸ்ட் பண்ணணும் அப்படின்றதையும் கேட்குறாங்க நான் வந்து நிறைய பேர் நிறைய புத்திசாலி மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டு கிட்ட வராங்க நல்லா அந்த கொஷினுக்கு கேட்டது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க அவங்களுக்கு தோன்ற முறையில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஆன்சர்ஸ் கொடுக்குறாங்க அதில் ஃபஸ்ட்டு கேள்விக்கு என்ன ஆன்சர் சொன்னாங்கன்னா சில பேர் சொன்னாங்க நீங்கள் டைம் டேபிள் அதாவது ஒரு டேபிள் ஆஃப் டேட்ஸ் அதாவது டைம் டேபிள் மாதிரி நீங்கள் டேட்டு இயரு மந்த்து அப்படின்னு நாளை அடுத்த வருஷமா அப்போ அடுத்த வருஷத்துக்கும் இப்படி நான் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிட்டு அட்வான்ஸாகவே போட்டு வச்சுட்டு அதுபடி நீங்கள் நடக்கணும் அது நான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி அடுப்படி நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சில பேர் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்மளால் கவனிச்சுக்க முடியாது அதாவது நேற்று என்ன நினச்சோ நேற்று இப்படி பண்ணட்டுமே அதுக்கு சில பேர் சொல்றாங்க அதெல்லாம் நம்மளால் கவனிச்சிக்க முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் நம்மளுக்கே தெரியாது அதனால வந்து நீங்க வந்து எது எது சரியான நேரமோ அதில் தான் நீங்க பண்ணணும் நீங்க நினைக்கிற விஷயத்த அப்படின்னு சொல்றாங்க சில பேர் சொல்றாங்க எது நம்ம சரியான எப்படி சரியான நேரம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன தெரியுமா நம்ம கையில் இருக்கா நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு என்ன தெரியுமா நம்மளுக்கு நம்ம கையில் இருக்கா கூட வந்து சப்போஸ் நம்ம நேத்து பண்ணிட்டு அதை நினைக்க நினைக்கவும் கூடாது நேற்று நம்ம இதை பண்ணால போயிட்டுமே அப்படின்னு நினைச்சு பார்க்கவும் கூடாது நீங்க எல்லா விஷயத்தையும் வந்து நடத்தி எல்லா விஷயத்தையும் நீங்க இருக்கணும் எல்லா விஷயத்தையும் நடத்தி காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து கூட வந்து எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு கிங்கால் மட்டுமே எல்லாத்தையும் பண்ண முடியாது எப்பவுமே வந்து ஒரு கிங் வந்து அட்டன்ட்டிவாக இருக்க முடியாது எல்லா விஷயத்துலையுமே அட்டன்டிவ் மைண்டாகவே இருக்க முடியாதுனால நம்ம மூடும் மாறும் அதனால் வந்து ஒருத்தராலே நம்ம எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது எவ்வளோ எந்த எந்த நேரத்தில் இது பண்ணணும் நம்மளால சமாளிக்க முடியாது அதனால் வந்து நீங்கள் ஒரு கவுன்சில் ஆஃப் வைஸ் மேனே வச்சுக்கோங்க புதிசா வைஸ்னால் புதிசாலி ஒரு குரூப் ஆஃப் அதாவது ஒரு குரூப் ஆஃப் அதுக்காக தேர்ந்தெடுத்து புத்திசாலி அவங்க ஞானிகள் அந்த மாதிரி அவங்கள வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணி எது கரெக்டான டைம் முடிவு பண்ணுங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட பேசி முடிவு பண்ணி எது கரெக்டான நேரம் அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சில பேர் சொல்றாங்க நம்மளுக்கு என்ன தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சில விஷயம் சாரி நம்மளுக்கு என்ன தெரியும் நீங்களும் சொன்னால இப்போ சொல்றாங்க சில பேர் என்னன்னா இப்போ வந்து இப்போ ஒரு நெருப்பு எரிஞ்சு எக்ஸாம்பிளுக்கு நான் என் சொல்கிறேன் நான் ஒரு எரு நெருப்பு எரிஞ்சு ஒரு ஃபயர் ஃபயர் போய் நிற்குது அதனால ஒரு வீடே பற்றி எரிது வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து என்ன ஆகும் நம்ம வந்து வீட்டை வந்து அனிக்கிற நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ஒரு தண்ணி ஊற்றலாமா மண்ணு போடலாமா அப்படி இப்படி நிறைய மெத்தட்ஸ் இருக்குல்ல ஸோ ட்ரை பண்ணுவாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பக்கத்தில் ஒரு ஏரி வேற இருக்குது ஏரியிலேருந்து தண்ணியை டேம் இருக்குது டேமில் வந்து தண்ணியாக ஊற்றிடலாமா டேம் இருந்தால் பக்கத்துல எல்லாம் போயிடும் சோ ஒரு நம்ம அந்த ஏரியில இருந்து தண்ணி எடுத்துக்கலாமா இல்ல ஒரு ஃபயர் இதை கூப்பிடலாமா அப்படின்னு நிறைய நிறைய யோசனைகள் இருக்கும் தூக்கி போடலாமா எவ்வளவு எவ்வளவு பண்ணாலும் எரியவே இல்லை ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய யோசனை இருக்கும் அப்ப நம்ம அவங்க கிட்ட போய் என்ன பண்ணலாம் தண்ணி ஊத்தலாமா எங்கிருந்து தண்ணி எடுக்கலாம் அப்படின்னா அவங்க கிட்ட போய் நம்ம கேட்டு முடியாது ஃபோன் பண்ணலாமா நம்மளே பார்த்துக்கலாமா அப்படி குட்டி ஃபையனா நம்மளே பார்த்துக்கலாம் பெரிய ஃபைனா ஃபோன் பண்ணும் இல்ல ஃபைய இருக்கு ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க அவங்கக்கிட்ட போய் அப்போது விசாரிச்சு நிற்க முடியாது ஸோ வந்து ஸோ அப்போ நான் நம்ம டக்குன்னு அந்த சுச்சுவேஷன்ஸ் சில சுச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி வரும் ஸோ நம்ம அந்த நேரத்தில் டக்குன்னு வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கணும் அந்த மாதிரி நேரத்தில் அவங்கக்கிட்ட போய் விசாரிச்சு நிற்க முடியாது ஸோ அது வந்து நல்லது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கூட நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு நம்மளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு கண்டிப்பாக தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருக்கும் தெரியாது ஆனால் சில பேருக்கு ஒருத்தருக்கு தெரியும் ஒருத்தருக்கு தெரியும் கண்டிப்பாக நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு யாருன்னா அவங்க மெஜிஷியன்ஸ் மெஜிஷியன்ஸ்னால் என்ன ஏற்கனவே சொல்லிக்கிறேன் மேஜிக் பண்ணுறவங்கள மெஜிஷியன்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் கிட்டே போய் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு விசா நாளைக்கு இதுக்கு மேலே என்ன நடக்க போகுது அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் விசாரிச்சுன்னுவாங்க அவங்க அவங்கனால மட்டும்தான் அதுக்கு தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ செகண்ட் கொஷின் பார்க்கலாம் செகண்ட் கொஷின் என்ன கொஷின் யார் சொல்கிறத கேட்கணும் யார் க நல்லது சொல்லுவாங்க யார் சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு ஸோ அதுக்கு சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து மந்திரிகளை கேட்கணும் சில பேர் வந்து சில பேர் வந்து டாக்டர்ஸை கேட்கணும் சில பேர் வந்து அரசபையில் அவங்க கூட இருக்கிறவங்கள கேட்கணும் லைக் ஆ அரசபையில் அவங்க கூட இருக்கிறவங்களும் கேட்கணும் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் டாக்டர்ஸை கேட்கணும் சில பேர் சொல்கிறாங்க நீங்கள் சோல்ஜர்ஸ் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஓ சாரி இது யார் சொல்கிறத கேட்கணும் யார் சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்குறதுக்கு யார் சொல்கிறது ரொம்ப முக்கியம் யார் சொல்கிறத தான் கேட்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து டாக்டர்ஸ் மந்திரிகள் அவங்க தான் நல்லா சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து சண்டை போடுறவங்கள கேட்கலாம் அவங்க தான் ரொம்ப முக்கியம் அவங்க சொல்றது தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரியும் சொல்கிறாங்க இப்போ தேர்ட் கொஷின்னு பார்க்கலாம் எது வந்து ரொம்ப முக்கியமான ஆக்குபேஷன் அப்படின்னு தான் தேர்டு கொஷின் எது முக்கியமாக பண்ண வேண்டியது அப்படின்னு அதுக்கு சில பேர் ரிப்ளை பண்ணுறாங்க அறிவு தான் முக்கியம் அறிவியல் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அறிவியல் அறிவு தான் எப்படி சில பேர் வந்து சண்டை போகிறது ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்கள் நிறையா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுதான் அந்த வேலை தான் முக்கியமான வேலை இப்போ நாட்டுக்கு வந்து நம்ம ஸ்கூல் பள்ளிகள் அதாவது ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி வச்சு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாமா அந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் வார்ஃபேர் தான் நிறைய முக்கியத்துவம் இருக்கணும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை வார்ஃபார் இன்க்ரீஸ் பண்ணதும் அந்த மாதிரி அதுதான் முக்கியம் வேலை அப்படின்னு சொல்றாங்க சில பேர் அறிவியல்னு சொல்கிறாங்க சில பேர் வார்ஃபார்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரிலிஜியஸ் வர்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் கடவுளை கும்புறது தான் முதல் வேலை ஸோ அதை பண்ணுங்கள் நீங்கள் கடவுள் கோயில் கட்டுறதும் அந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கொஷின் அந்த கொஷினுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இல்லை கிங்குக்கு வந்து யா யார் சொன்னதுலேயும் திருப்தியே மனம் திருப்தி அறையில் ஸோ வந்து அவர் யாருக்குமே அந்த ரிவார்ட் கொடுக்கல அந்த பரிசை அவர் யாருக்குமே கொடுக்கல அவர் வந்து அவர் வந்து கரெக்டான ஆன்சர்ஸ்க்கு ரொம்ப எதிர்பார்க்குறாரு ஓகே நம்ம கரெக்டான ஆன்சர்ஸ் வரும் அப்போ வந்து இவர் வந்து ஒரு ஹெர்மெட் ஹெல்மெட்னால் என்னென்னா துறவி அவர் வந்து கன்சல்ட் பண்ண வந்து முடிவு பண்ணுறாரு ரீனாவுட்னா ஃபேமஸ் அது துறவி ரொம்ப ஃபேமஸ் அந்த கொஷின்ஸ் எல்லாம் ஃபேமஸ்ஸா ஆகி போய்து அவ அந்த ஹெர்மிட் வந்து ஒரு ஹோட்டலில் வாழ்ந்து வராது ஹுட் அப்படின்னா என்னன்னா